ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ பிஎஸ்கே. பெற்றோர்களை வந்து சரியாக கவனிச்சிக்காத மகன்கள் இல்லை மகள்களை வந்து அரெஸ்ட் கூட பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ ரீசெண்டாக ஒரு இஷ்யூவில் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே போல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? திருநெல்வேலியில் இருக்க ஒரு அப்பா பார்த்தீங்கன்னா கலெக்டர் கிட்ட ஒரு மனு அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. என்னால் வந்து என்னையே வந்து பார்த்துக்க முடியல, அதனால் என்னோட மகன்கள் நாலு பேர் சேர்ந்து என்னை வந்து பார்த்துக்கிறதுக்காக கலெக்டர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற இந்த மனுவில் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதே போல் கலெக்டர் வந்து என்ன ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாருன்னா, இந்த நாலு மகன்களும் தனித்தனியாக 2500 ரூபாய் அப்படிங்கிறது இந்த அப்பாவோட அக்கௌண்ட்ல வந்து செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதுல ரெண்டு மகன்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே வந்து இந்த ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது செலுத்தாமே இருந்திருக்காங்க. இந்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா கலெக்டருக்கு வந்து போகுது. ஸோ கலெக்டர் அவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007 செக்ஷன் 56 கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெண்டு நபர்களையும் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே போல தான் வந்து நீங்களும் வந்து உங்களோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்துக்கல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துக்கல அப்படின்னா அவங்களை அரெஸ்ட் பண்றது கூட சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சொல்லுங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.